உங்கள் மாவட்டத்தில் மழை தீவிரமாகுமான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வதனியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டாலும் ஒரு சில மாவட்டங்களில் கண்டிப்பாக மிதமான மழை என்பது உறுதியாக பதிவாகும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். அடுத்து வரப்போகிற 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் தொடர்ந்து மிதமான மழையை நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். ஆகவே அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள், மிக கனமழை மற்றும் அதி கனமழை பெய்யாவிட்டாலும் மிதமான மழை என்பது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் நீடிக்கும். ஏற்கனவே கடலோரம் மற்றும் டெல்டாவில் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்திருக்கு, ஆங்காங்கே கனமழையும் தீவிரமாகியிருக்கிறது. இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் உண்டு. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை தீவிரம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக சில பகுதிகளில் மட்டும் மழை பகுதியாக மிதமான மழை என்பது பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். பனிப்பொழிவுகளும் அதிகரித்து காணப்படும். பனிப்பொழிவுகளும் அதிகரிக்கும். அதே போல் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு. டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை என்பது கண்டிப்பாக இருக்கும். ஓர் இடங்களில் சற்று கனமழையும் எதிர்பார்க்கலாம். டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சில மணி நேரத்துக்கு சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு புதுக்கோட்டை 6 சென்டிமீட்டர், தேனி 4 சென்டிமீட்டர், ஈரோடு 3 சென்டிமீட்டர், திருச்சி 2 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 2 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் 2 சென்டிமீட்டர், திருவாரூர் 1 சென்டிமீட்டர், சேலம் 1 சென்டிமீட்டர், கடலூர் 1 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி 1 சென்டிமீட்டர் மற்றும் மதுரையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கிறது. தமிழகத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக நாமக்கல் மாவட்டத்தில் 20 டிகிரி செல்சியஸ் மட்டுமே பதிவாயிருக்கிறது. கடுமையான பனிப்பொழிவுகளும் நாமக்கல் பகுதிகளில் வாட்டி வருகிறது. இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் நீங்கள் தமிழ் வதனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.